தியாகராஜன், உங்களிடமிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இராணுவ வீரர் உயிரிழந்திருக்கக்கூடிய விவகாரத்தை பொறுத்த மட்டுமே அரசியல் செய்யப்படுகிறது என்று ஒரு பேச்சுக்கள் இருக்கிறது. உண்மையிலே இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டுமே அரசியல் செய்யப்படுகிறதா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை நீங்கள் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு வந்து அதற்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இரண்டாவது வந்து என்னை அட்ரஸ் பண்ணுறப்ப இராணுவ அதிகாரிங்க, ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி நான் இப்போ வந்து சர்வீஸில் இல்லைங்கிறதையும் நான் வந்து பதிவு பண்ண விருப்பப்படுறேன். அதாவது வந்து இந்த போராட்டங்கள் இது மாதிரி நடக்கக்கூடியது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். அதாவது வந்து நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பதற்காக எல்லையில் வந்து அவர்கள் வந்து -40 டிகிரி 60 டிகிரி அது மாதிரி காடுகள் பாலைவனம் அது மாதிரி இடத்துல படுக்கிறது கூட இடம் இல்லாமல் 24 மணி நேரமும் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பதற்காக தன்னுடைய இன்னுரை வீத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தால் தான் இன்று நாம் ஒரு அமைதியான ஒரு சுதந்திர ஒரு சூழ்நிலையில் நம்மால் வாழ முடிகின்றது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. அப்படி நாட்டை காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அடித்து கொள்ளப்படுகின்றார்கள் என்றால் அது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாகவும் அது சட்டம் ஒழுங்கில் இன்னும் முன்னேற்றத்தை காண வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் என்னால் பார்க்க முடிகின்றது. இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டுமே இரண்டு பேருக்குமே ஒரு பின்புலத்தை வைத்துதான் இந்த அரசியல் நகர்வு என்பது இருக்குது. உயிரிழந்திருக்கக்கூடிய பிரபுவை பொறுத்த மட்டுமே இராணுவ வீரர், சின்னச்சாமியை பொறுத்த மட்டுமே திமுகவுடைய கவுன்சிலர். ஆனால் இரண்டு பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒரு குடும்ப தகராறு, ஒரு அடிகுழாயில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இவ்வளவு பெரிய விவகாரங்களாக மாறியிருக்குது என்பதை அரசு சொல்கிறது. ஆனால் எதற்காக இராணுவத்தையும் ஒரு அரசையும் ஒப்பிட்டு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தப்படுவதற்கான காரணம்? இந்த விவகாரத்தை மத்திய அமைச்சர்கள் பலரும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரம் என்பது வளர்வதற்கான நோக்கம் என்ன? வளர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நிச்சயம் என்னால் சொல்ல முடியும். நோக்கங்கள் அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டான வார்த்தையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது நம்மளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்திய இராணுவ வீரர்கள் அது வந்து முன்னாள் இன்னால் இரண்டு பேருமே வந்து தமிழகத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு தான் வரலாறு சொல்கின்றது. ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இராணுவத்தில் வந்து பணிபுரிகின்ற இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையான அந்த உதவியை வழங்குவதும் மாநில அரசினுடைய கடமையாகும். ஏன்னா மத்திய அரசு வேலை செய்கிறாங்க, மாநில அரசிலும் மாநில அரசினுடைய கடமையாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் வந்து அந்த டிவிஷன் அந்த எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர்ங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களால் தான் அந்த எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர்ங்கிறது நடத்தப்படுகின்றது அப்படிங்கிறத இங்கே நான் வந்து குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீரன் வந்து போர்லேயோ இல்லது வந்து நாட்டிற்காக சண்டையிடும் போது உயிரிழந்து விடுகின்றான் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கால்வான் வேலி. கால்வான் வேலியில் மரணம் அடைந்த நமது இராணுவ வீரர் மதுரையை சார்ந்த இராணுவ வீரர் ஹவில்தார் பழனிக்கு உதவித்தொகை எஸ்திரேஷியா என்று கூறுவோம், அது 20 லட்சம் கொடுக்கப்பட்டது. அதே அந்த கால்வான் வேலியில் உயிரிழந்த அனைத்து வீரர்களுக்கும் 1 கோடிக்கு மேல் தான் கொடுக்கப்பட்டது. ஸோ இது என்ன உங்களுக்கு தெரியும்னா இராணுவ வீரர்களுக்கு தகுந்த மரியாதையும் அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸும் வந்து நமது மாநில அரசு செய்வதில் பின்தங்கி இருக்கின்றது என்பதை நம்மால் காண முடிகின்றது. அதே போல் கடந்த 2 வருடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு நினைவில் எடுத்துக்கொண்டால் அதுக்கு மேலே போகிறதுனா மறந்துருக்கிறது வாய்ப்புங்கிறது கடந்த 2 வருடங்கள் கூறுகின்றேன். பல இடங்களில் இராணுவ வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், தரைப்படை விமானப்படை கப்பற்படை சார்ந்தவர்கள் அவருடைய நிலம் அவரிக்கப்பட்டிருக்கின்றது. பல எண்ணிலடங்கா துயரங்களை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முறை கூட மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது எடுக்கவில்லை. அவர்களுக்காக ஒரு அரசியலமைப்பு யாரும் இதுவரை குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்கின்றேன். முதன்முறையாக நமது பாரத ஜனதாவினுடைய நமது என்றால் இந்தியாவில் இருக்கிறதா நமதுங்கிறவனே என்ன பிஜேபின்னு சொல்றாதீங்க, பாரதிய ஜனதா தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் தலைவராக முதன் முதலில் தமிழக வரலாற்றில் இராணுவ வீரர்களுடைய நலனிற்காக ஒரு போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார் என்ற பார்வை தான் என்னால் பார்க்க முடிகின்றது. சரி, கர்னல் தியாகராஜன், இராணுவ வீரர்களுடைய நலனுக்காக உண்ணாவிரத போராட்டம் என்பது அண்ணாமலையால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், எங்களுக்கும் குண்டு தயாரிக்க தெரியும், குண்டு வைக்க தெரியும், துப்பாக்கியால் குறிபார்த்து சுட தெரியும், சட்டம் ஒழுங்கை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறார்கள். இது ஏற்புடையதா? நியாயமானதா? ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடியது ஏற்புடையதா? நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து இது நீங்கள் கேட்கலனாலும் இதுக்கு நான் வந்து விளக்கம் அளிக்கிறதாக தான் நான் வந்து இருந்தேன். அதாவது வந்து
ஒரு இராணுவ வீரன் அப்படிங்கிற வந்து முதல்ல வந்து அவனுடைய உதிரத்தில் உயிரில் உயிர் மூச்சில் அவனுக்கு நாட்டு நாட்டு மக்களை காப்பது தான் அவனுடைய முதல் வந்து அவருடைய கடமையாக இருக்கும், கருத்தாக இருக்கும், எண்ணமாக இருக்கும். ஆகையால் ஒரு நாட்டு மக்களை கொள்வேன் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். அன்று நடந்தது, அவர் பதிவிட்டது, அவருக்கு வந்து எப்படி வந்து பேச வேண்டும் என்று தெரியாமல் அவர் வந்து பதிவிட்டிருக்கின்றார் உணர்ச்சி பூர்வமாக. என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் அதை கண்டனமாகவே நான் வந்து அதை வந்து பதிவிட்டிருந்தேன். அதே நாளில் நீங்க போய் பார்க்கலாம், ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு தேவையற்ற ஒரு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து நான் பொண்ணு கண்டனமும் தெரிவித்திருந்தேன். எந்த ஒரு இராணுவ வீரனும் தன்னுடைய வந்து உயிர் நீக்கும் பொழுது தன்னுடைய சுற்றார் உறவினர் சுற்றார் அவனுடைய தந்தை தாய் மனைவி மகன் மகள் யாரையுமே அவங்க வந்து பார்க்கறது கிடையாது, மனதில் கொள்வது கிடையாது. அவன் வந்து பார்டர்ல சண்டை போடும் பொழுது நாடு நாடு மக்கள் என்ற ஒரே எண்ணம் தான் அவரிடம் இருக்கும். ஆகையால் அந்த புனிதமான ஒரு அந்த ஒரு இராணுவ வீரனுக்கு களங்கம் தயவு செய்து யாரும் இவருடைய ஒரு உரையில் வந்து நினைவில் கொண்டு அவருக்கு வந்து களங்கம் விளைவிக்க வேண்டாம் என்று என்னுடைய பணிவின்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தியாகத்தையும் இந்திய இராணுவத்தினுடைய தியாகத்தையும் அவர்களுடைய வந்து கண்ணியத்தையும் வந்து குறைப்பதாக கொச்சைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். கர்னல் தியாகராஜன், இந்திய இராணுவ வீரர்களை மதிக்கிறார்கள், ஒட்டுமொத்த இந்தியர்களும் மதிக்கிறார்கள், தமிழர்களும் மதிக்கத்தான் செய்கிறார்கள். இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைட்லாம் இராணுவ வீரர் ஒருத்தர் வருகிறார் என்றால் அவரை மதிப்புடன் பார்க்கக்கூடிய ஜனங்கள் தான் இப்போது வரை அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இராணுவத்தையும் ஜனநாயகத்தையும் மதிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் எங்களுக்கும் குண்டு வைக்க தெரியும் சுட தெரியும் என்று ஒரு முறை பேசலை, செய்தியாளர் சந்திப்பிலும் திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயங்களை மேற்கோள் காட்டுவது எந்த நடைமுறையை காட்டுது? அரசியல் நோக்கமா இல்லை ஒரு இராணுவ வீரருக்கான அனுதாபத்துடைய வெளிப்பாடா? இல்லை, அவருடைய வந்து பேச்சில் வந்து அவருடைய அந்த இராணுவ வீரனுடைய குடும்பத்தை பார்க்கும்பொழுது 25 வயதிற்கு குறைவான ஒரு பெண் வந்து விதவையாக இருக்கின்றார், 2 பெண் குழந்தைகள் வந்து தன்னுடைய தந்தை இழந்திருக்கின்றது, ஒரு தாய் தந்தையர் வயதானவர்கள் தன்னுடைய மகனை இழந்திருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது ஒரு இராணுவ வீரனுக்கு ஏற்பட்ட கொந்தளிப்பில் பேசப்பட்ட வார்த்தையாக தான் இதை நான் பார்க்கின்றேன். அந்த வார்த்தையாக இருந்தாலும், கொந்தளிப்பில் வந்த வார்த்தையாக இருந்தாலும் மறுபடியும் கூறுகின்றேன், அதை நான் வன்மையாக கண்டித்திருக்கின்றேன். என்னுடைய வந்து எல்லா தளங்களிலும் அதை நான் வந்து பதிவு செய்திருக்கின்றேன் என்பதை எல்லோரும் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாங்கள் வந்து பதிவிடுறேன். இதை வந்து சட்டம் ஒழுங்கு உடனடியாக வந்து அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அது வந்து இது பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆகையால் அவருடைய அந்த ஒரு வெளிப்பாடில், அந்த என்ன சொல்றது, ஒரு உணர்ச்சி வெளிப்பாடில் அவர் வந்து பேசியிருக்கார் தன்னுடைய நிலையை தாண்டி அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியும். ஓகே, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.